எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த சின்ன ஆடியோவில் வந்து நம்ம ஒரு சில முக்கியமான வேத வாக்கியங்கள் பார்ப்போம் வேத வாக்கியங்கள் வந்து வேத மந்திரத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது பட்டு வேதத்திலேருந்து எடுக்கப்பட்ட சில வாக்கியங்கள் மட்டுமே ஒரு மந்திரத்திலேருந்து எடுக்கப்பட்ட சில பொன்மொழிகள் மட்டுமே இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வரும்னா வேதத்தின் சாரம் என்ன இறைவனின் அடிப்படை குணம் என்ன நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம அமைச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எப்பொழுதுமே முழு மந்திரத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் இருந்தாலும் ஒரு சில வேத வாக்கியங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதை பழமொழியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் இது வந்து நான் மெட்ராஸில் ஒருத்தரை சந்தித்தேன் வேத பிரச்சாரம் ட்ரஸ்ட்னு வச்சுருந்தார் அவர் வயசாகிடுச்சு ரொம்ப வயசானவர் இப்போ இருக்காரான்னு தெரியல பட் அவர் எனக்கு வந்து இந்த புக்கை வந்து ஒரு அன்பளிப்பாக கொடுத்தார் இது வந்து அன்பப்ளிஷ்டு புக்கு இந்த புக்கு கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னார் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து இதை பப்ளிஷ் பண்ணி கொடுங்க சார்ன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் என்னால் புக்கு பப்ளிஷ் பண்ண முடியாது பட் முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இதை நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட ஸோ அவர் எடுத்து எழுதின சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அதில் ஏதாவது பிழை இருந்தால் அந்த பிழையை நான் வெரிஃபை பண்ணி பிழை பிழை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஒரு இடத்துல இருந்தது ஒரு ரெண்டு இடத்துல அதுவும் அவரோட அர்த்தம் பிழை இல்லை பட் ஆனால் அதை வந்து நம்ம கன்வே பண்ணும்பொழுது முழு அர்த்தமாக கன்வே பண்ணோம் அப்போ தான் மற்றவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி இந்த ஆடியோ அமைஞ்சிருக்கும் வந்து ஒரு எட்டு பத்து வேத பொன்மொழிகள் பார்ப்போம் முதல்ல வந்து ரிக்வேதம் ஆறு முப்பத்தி ஆறு நாலு ஏகோ விஸ்வசிய புவனஸ்ய ராஜா ஏகோனா ஒருவரே விஸ்வசிய புவனஸ்ய ராஜா அதாவது கடவுள் ஒருவரே அவரே இந்த அனைத்து உலகங்களின் தலைவன் இந்த உலகம் வந்து நம்ம பார்க்குற உலகம் மட்டும் இல்லாமல் உலகம் வந்து ரொம்ப பெருசு பெருசு வெப்டு மாதிரி எக்கச்சக்கமான உலகங்கள் இருக்கு எல்லா உலகத்திற்கும் ஒரே தலைவன் இந்த பரமேஸ்வரன் அவரையே நாம் வணங்க வேண்டும் தான் பொருள் அடுத்தது பாத்தீங்கன்னா பாவகா நக சரஸ்வதி பாவகானா வந்து தூய்மைப்படுத்துதல் நகனா வந்து எங்களை இல்ல எம்மை சரஸ்வதிங்கிறது வந்து வெள்ள கலர் புடவை கட்டிண்டு தாமரை மலர் மேலே அமர்ந்து கொண்டு வீணை வாசிக்கும் அந்த பெண் அல்ல சரஸ்வதி இறைவனுக்கு உருவம் அல்ல வேதங்களில் இறைவன் உருவம் எடுக்க முடியாது அவதாரம் எடுக்க முடியாது சரஸ்வதினா சரகவதி இதி சரஸ்வதி சரஸ்வதிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று வந்து வேதவாணிக்கு சரஸ்வதினு பேர் ஒன்று இறைவனுக்கு சரஸ்வதினு பேர் ஸோ பாவகானக சரஸ்வதினா வேத ஞானம் எங்களை புனிதமாக்குகிறது மனு பகவான் சொல்கிற மாதிரி புத்தி ஞானேன சுத்தியதி புத்தி வந்து நம்மளோட புத்தி ஞானேனா வேத ஞானம் வேத ஞானத்தின் மூலமாக புத்தி தூய்மை அடைகிறது உடம்பு வந்து தண்ணினால் தூய்மை அடைகிறது ஆனால் வந்து மனசும் புத்தியும் வேத ஞானத்தால் மட்டுமே தூய்மையாகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் அஞ்சு ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டு அதில் வந்து ஸ்வஸ்தி பந்தா மனு சரேம அதாவது ஸ்வஸ்தினா வந்து நன்மை தரும் வழி வந்து செல்வோம் நன்மை தரும் வேத வழியில் மட்டுமே செல்வோம் அப்படின்னு இறைவன் வந்து நமக்கு அறிவுரை சொல்றாரு ரிக்வேதத்துல சோ எப்பொழுதுமே வேத வழி மட்டுமே நமக்கு நன்மை தரும் வேற எந்த வழியும் வந்து நமக்கு நன்மை தருவது என்றால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக நமது கர்மத்திற்கு ஏற்றவாறு அதாவது பூர்வீக ஜென்ம கர்மத்திற்கு ஏற்றவாறு நமக்கு நன்மை நடக்கின்றதே தவிர நம்ம வணங்கும் இறைவனால் நமக்கு நன்மை நடக்கவில்லை ஏன்னா இறைவனோட மாற்ற முடியாத ஃபண்டமெண்டல் என்னென்னா ஸ்வஸ்தி பந்தா பந்தாமனும இறைவனோட வேத மார்க்கமே நமக்கு கல்யாணம் நமக்கு நன்மை தரும் அடுத்தது பாத்தீங்கன்னா எஜுர்வேதம் பத்தொம்போது நாற்பத்தி நாலு வயம் சியாம பத்தையோ ரயினாம் ரயினா நான் நிறைய விட சொல்லியிருக்கேன் ரயினா வந்து செல்வம் இறைவா எமக்கு எல்லா செல்வங்களும் அருள்வாய் பட்டு இந்த இது வந்து நம்ம யாகத்துல வேண்டோம் இறைவனை ஆவுத்தி இட்டு ஸோ அப்ப வந்து யாகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் செல்வம் வந்து நமக்கு என்றைக்குமே துன்பம் கொடுக்காது அந்த செல்வத்துல வந்து இறைவனோட ஆசீர்வாதம் இருக்குது அதனால வந்து சியாம பத்தையோ பத்தையோனா தலைவன் ரைனா வந்து செல்வங்கள் செல்வங்களின் தலைவனாக நாம் இருக்க வேண்டும் அதற்காக இறைவனை ஆசிர்வதிக்கிறார் வேதங்களில் அந்த அதனால் நம்ம இறைவனோட உபாசனை செய்யணும் தினமும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அத்தர் வேதம் பத்தொம்பது அறுபத்தி ரெண்டு ஒன்று அதில் வந்து ரொம்ப அருமையான விஷயம் பிரியம்மா க்ரிணு தேவேஷு ஹே பரமாத்மனே என்னை வேத ஞானிகள் விரும்புவோனாக செய் நம்ம செய்கிற கர்மங்கள் எப்படி இருக்கணும்னா நம்மளை வந்து ஒரு ஆச்சாரியர் பார்க்கும் பொழுது அவருக்கு நம்ம மேல் பாசம் உருவாக வேண்டும் பாசம் உண்டாக வேண்டும் அந்த மாதிரி கர்மத்தை செய்ய வேண்டும் ஆச்சாரியர் எப்பொழுதுமே நம்ம மேலே எப்ப பாசம் வைப்பார்னா நம்ம வைதிக சுபகர்மம் செஞ்சா மட்டுமே தினசரி தியானம் உபாசனை அக்னிஹோத்திரம் இதை மாதிரி தான் வந்து அறிஞர்கள் வேத ஞானிகள் வேத வித்வான்கள் முக்த புருஷர்கள் நம்மை நம்மிடம் அன்பு செலுத்துவார்கள் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை இந்த ஆத்தர் வேத மந்திரத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா பத்ரம் கருணேபி ஸ்ரூயாமேதம் யஜுர்வேதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று இதே மந்திரம் சாம வேதத்திலையும் வருது அதாவது பத்ரம்னா நல்ல விஷயம் பத்ரத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா வேத வாணி நம்ம காதால் எப்பொழுதும் நல்ல விஷயங்களையும் வேத ஞானத்தையும் மட்டுமே கேட்க வேண்டும் ஏ இறைவா அந்த மாதிரி இறைவன்ட்ட வந்து பிரார்த்தனை இந்த மந்திரத்துல இது ஒவ்வொரு பொன்மொழியும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிற பொன்மொழி இதை வந்து தினசரி அத்தியாயனம் பண்ணும்பொழுது நம்மளோட மனசுக்குள்ள வைராக்கியம் உண்டாகி நம்ம நல்ல பாதையில் செல்வதற்கான ஒரு ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது நமக்குள்ளேருந்தே அடுத்தது வந்து அத்தர்வேதம் அஞ்சு மூணு அஞ்சாவது மந்திரத்தில் வந்து ஒரு அருமையான வாக்கியம் அரிஷ்டாக சாம தன்வா சுராக நாம் நோயற்றவர்களாக நல்ல வீரர்களாக இருப்போம் அரிஷ்டாக அரிஷ்டானா வந்து நோய் நொடி இறைவனுக்கு ஒரு பேர் வந்து அரிஷ்ட நேமிகின்னு ஒரு மந்திரத்துல அந்த நோயற்றவன் பரமேஸ்வரன் அந்த இறைவனை நாம் வணங்குவதால் நம்முடைய நோய்களும் தீர்ந்து விடும் இன்னைக்கு வந்து புராண கதையில படிச்சுட்டு நம்ம வைத்தீஸ்வரன் கோயில போனா நமக்கு வைத்தியம் கிடைக்கும் மருந்தீஸ்வரர் கோயில் போனா நமக்கு நல்ல மருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம புராண கதைக்குள்ள போயிட்டோம் பட்டு இறைவன் என்ன சொல்றார் வேதத்துல அரிஷ்டாக வேதங்களின் மூலமாக யாகத்தில் பிரார்த்தனை செய்ய மானிடனே உனக்கு இந்த மாதிரி நோயற்ற வாழ்வு நோயற்ற உடல் உனக்கு கிடைக்கும்படி நான் அருள்கிறேன் அப்படின்றார் இறைவன் ஸோ அதனால நம்ம எப்பொழுதுமே இறைவன் இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும் வேதத்துல இருக்கிற மாதிரி அடுத்தது வந்து லாஸ்ட் மந்திரம் இன்னைக்கு வந்து சமானா ஹிருதயாணிவாக கடைசி அத்தியாயம் லடி கடைசி சூக்தம் ரிக்வேதத்தில் வருது பத்தாவது மண்டலத்தில் வர சூக்தத்தில் ஐ திங்க் கடைசி மந்திரம்னு நினைக்கிறேன் இதில் அதாவது இறைவன் சொல்கிறாரு சாமானா வக உன்னுடைய ஹிருதயங்கள் உங்களுடைய ஹிருதயங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் ஹே மனிதா பிரிஞ்சு பிரிஞ்சு செயல்படாத நீ ஒன்னு சொல்கிற ஹிந்து ஒன்று சொல்கிறான் இஸ்லாம் ஒன்று சொல்கிறான் கிறிஸ்டியன் ஒன்று சொல்கிறான் இந்த மாதிரி பிரிந்த ஹிருதயங்கள் இருக்கக்கூடாது எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஞானமான வேதம் இது அதனால எல்லாருடைய இதயமும் ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன் வேத வழியில் நீ செல்வாயாக அப்படின்னு இறைவன் சொல்றார் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம புக்கு ஒண்டி படித்தோன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இந்த புக்கு இந்த பேஜ் ஒரு பேஜில் ஒரே ஒரு பேஜ் உங்களுக்கு புக்கு படிச்சா புரியாது எப்பொழுதுமே புக்கு படித்த விஷயத்தை வந்து அது நம்ம சொல்லும் பொழுது இப்போ நான் வந்து இந்த மாதிரி வேத மந்திரங்களை அத்தியாயனம் பண்ணதுனால உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது அது உங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் நல்லாயிருக்கும் புக்கு மட்டும் படித்தோன்னா அதில் இருக்கிற அந்த அந்த உப்பு நம்ம உடம்பில் இறங்காது அதில் இருக்கிற காரம் உடம்பில் இறங்காது இல்லாட்டி சுவை உடம்புல இறங்காது அதனால் எப்பொழுதுமே வந்து கேள்வி ஞானம் மூலமாக நாம் செயல்பட வேண்டும் வாழ்வில் முன்னேற வேண்டும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்